உங்களோடு ஒரு நிமிடம். படைப்பு பாதுகாப்பு காலம் நாள் 31. பேரிடர் கொரோனா காலங்களில் செல்ல பிராணிகள் தங்கள் எசமானர்களை விட்டு பிரியாமல் உடன் இருந்ததை பல செய்திகளில் வாசித்திருக்கின்றோம். யானைப்பாகன் இறந்துவிடுகின்றார். யானை 2 நாட்கள் உண்ணவில்லை. இறந்த பாகனை பார்த்துவிட்டு சென்றதை காணொலி காட்சி ஒன்றில் கண்டிருப்போம். பல புனிதர்கள் விலங்குகளிடம் நெருங்கி பழகியதையும் விலங்குகள் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்ததையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். வனத்தில் வசித்த சின்னப்பருக்கு தினமும் உணவு கொடுத்த பறவை, புனித அசிசியாரிடம் நெருங்கி பழகிய விலங்குகள், புனித கெட்ரூட் தன்னுடைய மடத்தில் பாதுகாத்து வளர்த்த பூனைகள், புனித ஃபிலிப் நேரி விலங்குகள் கொல்லப்படுவதை தடை செய்யும் நோக்கில் இறைச்சி உணவை தவிர்த்துள்ளார், புனித தன்போஸ்கோவின் உயிரை காப்பாற்றிய நாய் என்று இப்படி பல சான்றுகளை நாம் சொல்லலாம். படைப்பு பாதுகாப்பு நாட்களில் பறவைகள் விலங்குகளும் நமது உறவினர்களே, காவல் தூதர்களே. இன்று இயேசு கூறுகின்றார், பாம்புகளும் தேள்களும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. இந்த நன்னாட்களில் விலங்குகளோடும் பறவைகளோடும் சில மணித்துளிகள் செலவிடுவோம். வியப்பு நம்மிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும்.